வணக்கம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் பக்தி மூமெண்ட் பார்க்கலாம். இது மெடிவல் பீரியடில் நடந்த ஒரு மூமெண்ட். ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து ரிலீஜியஸ் மூமெண்ட்டோட ஒரு கிராடில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹிந்துசம் இஸ்லாமிசம் அப்படி நிறைய மூமெண்ட் இதில் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஏன்ஷியன்ட் இந்தியான்னு பார்க்கும்போது வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக் ரிலீஜியஸ் இருந்திருக்கு, அப்புறமா சைவிசம் பகவதிசம் இருந்திருக்கு. ஆனால் மெடிவலில் பார்க்கும்போது பக்திசம் சூஃபிசம் அப்படின்னு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான மூமெண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரிலீஜியஸ் மூமெண்ட் மெடிவல் பீரியடில் பார்க்கும்போது பக்தி கல்ட்டு தான், பக்தி கல்ட்டு அப்புறமா சூஃபிசம் இந்த ரெண்டு தான் இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா 15th செஞ்சுரியில் பார்க்கும்போது சீக்கிசம் அப்படின்ட்டு ஒரு நியூ ரிலீஜியன் வந்து எவால்வ் ஆச்சுது டெல்லி சுல்தானே டைம். இது வந்து ரொம்ப ப்ராமினென்ட் மூமெண்ட்டாக இருந்திருக்கு. இந்தியாவில் ஒரு எண்டில் தொடங்கி இன்னொரு எண்டு வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சவுத் இந்தியாவில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும், அதை நம்ம நோட் பண்ணணும். அதுக்கப்புறமா இது வந்து இந்தியன் சொசைட்டியோட ஃபேட்டே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து பக்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பக்தி மூமெண்ட்டுக்கு சீடாக இருந்தது என்ன அப்படின்னா, உபனிஷத், பகவத்கீதா, பகவத் புராணா, இந்த இது தான் இதோட சீடாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பகவத் புராணால 6th century AD ஒரு பேசிக்கான கான்செப்ட் இருந்திருக்கு, பக்தி ரிலேட்டடான கான்செப்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போஸ்ட் பகவதா ஃபேஸில் என்ன மெயினாக இருந்துச்சு அப்படின்னா, காட் மேலே உள்ள லவ்வும் டிவோஷன் தான் மெயினாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. புத்திசம் ஜெயினிசம் போல் இதுவும் ஒரு ரிஃபார்ம் மூமெண்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ரிச்சுவல்ஸ் இருந்ததுல, ஹிந்து ரிலீஜனில் நிறைய ரிச்சுவல்ஸ் இருந்துச்சு, அதோட ஆக்ஷன் அதுக்கு அகெயின்ஸ்டான ஆக்ஷன் எடுத்தது தான் இந்த பக்தி மூமெண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இதோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட் டிவோஷன் தான் இதுதான் இதோட மெயினே. அப்புறமா காட் மேலே அன்பாக இருக்கிறது பக்தின்னு சொல்லுவோம், இந்த கம்ப்ளீட் டிவோஷன் வந்து பக்தி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் இதோட பிரின்சிபல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பக்தியை மட்டும்தான் இதில் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது அப்புறம் நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் எலாபரேட் பண்ணுற எலாபரேட்டான ரிச்சுவல்ஸு இதெல்லாம் வந்து இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தரோட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டோட ஃபைனல் ஸ்டேஜை வந்து பக்தி தான் அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. எதனால் பக்தி மூமெண்ட் வந்து ரைஸ் ஆச்சு, முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய டெம்பிள்ஸ்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க, இமேஜஸ் ஆஃப் காட்ஸ் அண்ட் காடஸஸோட இமேஜ்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. இதனால் ஒரு சால்வேஷனுக்காக ஒரு பாதை வேணும் அப்படின்ட்டு தான் பக்தி மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாத் ஆஃப் சால்வேஷன், ஃபஸ்ட்டு ஹிந்து ரிலீஜியன் படி என்னென்னா, பாத் ஆஃப் சால்வேஷன் வந்து எல்லாத்துக்குமே கிடையாது, அதாவது அன்டச்சபிள்ஸ்லாம் வந்து கோவிலுக்குள்ளலாம் விட மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பக்தி மூமெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லாத்துக்குமே பாத் ஆஃப் சால்வேஷனை பற்றி சொல்லுது, எல்லாத்துக்குமே உண்டு, எல்லாருமே சமந்தான் அப்படிங்கிறது மாதிரி பேசுது. அதுக்கப்புறமா நிறைய சூப்பர் ஸ்டிஷன், காஸ்ட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து இது வந்து அகெயின்ஸ்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்ததுனால தான், காஸ்ட் சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டாக இருந்ததுனால தான் நிறைய அன்டச்சபிள்ஸ்லாம் கூட இந்த பக்தி மூமெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து காஸ்ட் சிஸ்டம் பற்றி தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கீழே இருந்து பார்ப்போம், ஹரிஜன்ஸு இவங்களை வந்து அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அந்த காஸ்ட் சிஸ்டத்துலேயும் இவங்க கிடையாது, இதை விட்டு தள்ளி தான் இவங்க இருப்பாங்க, கீழே தான் தான் அவுட் காஸ்ட்னு போட்டிருக்கு. அப்புறமா இவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து சூத்ராஸ், இவங்க வந்து அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். அப்புறம் மேலே இருக்கிறவங்க வந்து வைஷ்யாஸ், இவங்க வந்து ஸ்கில்டு ட்ரேடர்ஸ் மர்ச்சண்டு, அப்படி மைனர் அஃபீஷியல்ஸாக இருக்காங்க. இவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து க்ஷத்ரியாஸ், இவங்க வந்து வாரியர்ஸாக இருக்காங்க, ரூலர்ஸாக இருக்காங்க. அப்புறமா எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறவங்க வந்து பிராமின்ஸ், இவங்க வந்து ப்ரீஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்து ரிலீஜியனில் ரெண்டு மார்க் இருக்குது, ஞான மார்க், கர்ம மார்க். இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஆனால் அந்த பக்தி மார்க் வந்து சால்வேஷனை வந்து பெறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதனால நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பக்தி மூமெண்ட்டோட செயின்ட் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காஸ்ட் சிஸ்டத்தை கண்டம் பண்ணுறாங்க, ஐடல் ஒர்ஷிப், ரிச்சுவலிசம் இதெல்லாம் வந்து கண்டம் பண்ணுறாங்க. அதனால பீப்புள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாட்டு பாத் ஆஃப் பியூரிட்டி அண்ட் மாரலிட்டி தான் இதோட மெயின் தீமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தி மூமெண்ட் வந்து சவுத் இந்தியாவிலன்னா ஸ்டார்ட் ஆச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால சவுத் இந்தியா வந்து பயனியர் ஆஃப் திஸ் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்தி மூமெண்ட் வந்து ரெண்டு குரூப்பாக சவுத் இந்தியாவில் இருந்திருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா ஆழ்வார்ஸ், இவங்களை வந்து ஃபாலோவர்ஸ் ஆஃப் விஷ்ணுன்னு சொல்லுவோம். 12 சப் குரூப்ஸ் இதில் இருக்காங்க. நாயனார்ஸ், இவங்களை வந்து ஃபாலோவர்ஸ் ஆஃப் சிவான்னு சொல்லுவோம். இதில் வந்து 63 சப் குரூப்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
எனி ஃபீச்சர்ஸ் ஆஃப் பக்தி மூமெண்ட்டுன்னு பார்க்கும்போது இவங்க வந்து சிங்கிள் மைண்டட் டிவோஷன் டு காட், ஒரே இதுதான் பக்தி மட்டும்தான் சிங்கிள் மைண்டடாக அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா டிவோட்டீஸோட அடாப்ஷன் தான் வந்து காடுக்கு கிட்ட கொண்டு சேர்க்கும், இது மூலமாக தான் நம்ம வந்து சால்வேஷனை வந்து நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிச்சுவல்ஸ் அண்டு சாக்ரிஃபைஸ்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு வந்து பியூரிட்டி ஆஃப் ஹார்ட், மைண்டு, ஹியூமனிசம், டிவோஷன் இதெல்லாமே இருந்தால் போதும், இது மூலமாகவே காடை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இது வந்து மோனோதீஸ்டிக்காக தான் இருந்திருக்கு. டிவோட்டீஸோட ஒர்ஷிப்பும் இதில் இருந்திருக்கு. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு காடு தான். அது வந்து அந்த காடு வந்து ரெண்டு ஃபார்மில் இருக்கலாம், எதர் ஃபார்மாக இருக்கலாம் இல்லை ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கலாம், உருவமாக இருக்கலாம் இல்லை உருவம் இல்லாமல் இருக்கலாம். அந்த ஃபார்மை வந்து சகுணா அப்படின்னு சொல்லுவோம், ஃபார்ம்லெஸ் காடை வந்து நிர்குணா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா அந்த சகுணான்னு சொன்னோம்ல ஃபார்ம் காடு, அவங்கள வந்து அந்த மாதிரி அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணுறவங்கள வந்து வைஷ்ணவாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க மறுபடியும் டிவைட் ஆகுறாங்க வைஷ்ணவாஸ், கிருஷ்ண மார்கிஸ், ராம மார்கிஸ் அப்படின்ட்டு டிவைட் ஆகுறாங்க. இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விஷ்ணுவோட இன்கார்னேஷன் தான் அந்த ராம கிருஷ்ணா, இவங்க வந்து விஷ்ணுவோட இன்கார்னேஷன். இவன் விஷ்ணுவை வந்து அவங்களோட பர்சனல் காடாக வந்து வொர்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காட் வந்து ஓம்னி பிரசன்ட், எங்கேயும் வேணால் எங்கேயும் காடு இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒருத்தரோட ஹார்ட்டில் கூட மனசில் கூட காடு இருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஃபிலாசபிக்கல் சைடு பார்க்கும்போது சகுனா நிர்குணா ரெண்டுமே வந்து உபநிஷதிக் ஃபிலாசபி ஆஃப் அத்வைத்தா, அத்வைத்தாவோட ஃபிலாசபியை வந்து ஃபாலோ பண்ணுறது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்வைதா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இது வந்து ஹிந்து ஃபிலாசபியில் ஒரு பிரான்ச்சு, இண்டிவிஜுவலும் காடும் ஒன்று தான் அப்படின்ட்டு. அதாவது நம்மளோட சோலும் காடும் வந்து ரெண்டுமே சேர்றாங்க, ரெண்டுமே தனித்தனி இல்லை ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அத்வைதா சொல்லியிருப்பார். அதே போல் தான் அந்த சகுணாவும் நிர்குணாவும் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பக்தி செயின்ட் ஆஃப் நார்த்து சவுத்து, இந்த ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். இதில் வந்து நாலேஜ் தான் வந்து பக்தியோட மெயின் கான்ஸ்டியூண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நாலேஜ் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா குரு மூலமாட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நாலேஜ் ஃப்ரம் குருட்டர்னு நாலேஜ் வாங்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது, நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு இதில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பக்தி மூமெண்ட்னு பார்க்கும்போது இது இகாலிட்டேரியன் மூமெண்ட், அதாவது சமத்துவம், யாருக்குமே எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே இல்லை, கேஸ்ட்டு க்ரீடு எதை பற்றியுமே டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக இவங்க எதை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சோஷியல் யூனிட்டி, பியூரிட்டி ஆஃப் மைண்டு, கேரக்டர் சோல், இது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து லோவஸ்ட் கிளாஸஸ்க்கு கூட பாதை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க, யார் வேணாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஈவன் அன்டச்சபிள்ஸ் கூட இது வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரீஸ்ட்லி டாமினேஷன், இந்த பிராமின்ஸ் டாமினேஷனை வந்து டிஸ்கார்ட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பக்தி செயின்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து டிவோஷன் மூலமாட்டு காடை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. சாக்ரிஃபைஸோ டெய்லி ரிச்சுவல்ஸ் எதுவுமே வந்து தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரி இதில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா மக்களுக்கு புரியக்கூடிய சிம்பிள் லாங்குவேஜ்லேயே இவங்க வந்து அவங்களோட கொள்கைகளை ப்ரீச் பண்ணதுனால மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் கூட டெவலப் ஆச்சு, ஹிந்தி, மராத்தி, பெங்காலி, குஜராத்தி கூட டெவலப் ஆச்சுது அப்படின்ட்டு இதில் சொல்கிறாங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் செயின்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சங்கராச்சாரியா, இவர் தான் பயோனியர் ஆஃப் பக்தி மூமெண்ட் சொல்லும், பிராமின் ஃபேமிலியில் பிறந்திருப்பாரு, 1788 பிறந்திருக்காரு, நிறைய டேலண்ட் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் சைல்டுஹுட்ல இருந்தே ஸ்பிரிச்சுவல் லேர்னிங்லேயே வளர்ந்தவர், நிறைய படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ஃபிலோசஃபி என்னென்னா மோனிஸ்டிக் ஃபிலோசஃபி அப்படின்னு சொல்கிறாங்க, பக்தி கல்ட்டோட முன்னோடியாட்டு இவர் இருந்திருக்காரு, நிறைய ஃபீல்டில் இவருக்கு நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கான ஏஜ்லேயே இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்வைதா ஃபிலோசஃபியை இவர் வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி பார்த்தோமா அத்வைதானா என்னன்ட்டு. அதுக்கப்புறமா ராமானுஜான் பார்க்கும்போது இவர் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்போனன்ட் ஆஃப் பக்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், வைஷ்ணவா செயின்ட் இவர் அப்படி, அப்புறம் வைஷ்ணவா அந்த வைஷ்ணவிசத்தை தான் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்ஷிப் ஆஃப் நாராயணாஸ் லக்ஷ்மி இதெல்லாம் இவரோடது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அத்வைதா ஃபிலோசஃபிக்கு எகென்ஸ்டாக இவரை சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நாராயணா அண்டு லக்ஷ்மி இவங்களை வந்து ஒர்ஷிப் பண்ணுறதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறமா நாம தேவான் பார்க்கும்போது இவர் வந்து ஐடல் வர்ஷிப்பை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க, நரகாரி, நாமதேவா, ஏக்நாத், செயின்ட் துக்காரம், இவங்களாம் வந்து பக்தி மூமெண்ட்டோட ப்ரீச்சர்ஸாக இருந்தாலுமே மகாராஷ்டிராவில் உள்ளவங்க. நாமதேவா தான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கார், மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடல் வர்ஷிப்பு ரிச்சுவலிசம் இதுக்கு எகென்ஸ்டாக வந்து போராடி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தரோட சின்சியர் ப்ரேயர் மூலமாகவே காடை வந்து போயிடலாம், சல்வேஷன் நம்மளுக்கு கிடச்சிக்கிடும் அப்படிங்கிறது மாதிரி இதில் சொல்கிறாங்க. சவுத்துலேருந்து இது போனதுனால பக்தி மூமெண்ட் வந்து சவுத்துலேருந்து நார்த்துக்கு ரீச் ஆச்சு அப்படின்ட்டு பேசுகிறாங்க. இதோட மெயின் நோக்கமே என்ன அப்படின்னா, இஸ்லாமிசம்தோட கொள்கையினால் இது வந்து கண்டாமினேஷன் ஆகிடக்கூடாது, ஹிந்துயிசம் அதுதான் இது இவங்களோட மெயின் நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ராமானந்தான் பார்க்கும்போது இவர் வந்து நார்த்தன் இந்தியாவில் ப்ராமினெண்ட் செயின்டாக இருந்தார். எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னா வாரணாசியில் தான் பிறந்திருக்கார். எஜுகேஷன் வாங்கினப்புறமா ராமானுஜர் கூட டிசிப்ளாட்டு ஜாயின் பண்ணிட்டார். காஸ்டிசத்துக்கு அகெயின்ஸ்டாக போராடியிருக்கார். அப்புறமா இந்தியன் சொசைட்டியில் இருக்கக்கூடிய மால் ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இவர் நல்ல முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ராம அண்டு சீதாவோட டிவோட்டி இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட டிசிப்பிள், இவர் கூட இருந்த டிசிப்ளின்னு பார்க்கும்போது தம்மா இவர் வந்து ஜாட்டாக இருந்திருக்க, ஜாட் அவர் அதாவது இந்தியா பாகிஸ்தான் ரீஜனில் வாழக்கூடிய ஒரு மக்கள். அப்புறமா சேமா இவர் வந்து பார்பராக இருந்திருக்காரு. ரைதாஸ் இவர் வந்து ஷூ மேக்கராக இருந்திருக்காரு. கபீர் வந்து இவர் வீவராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட ஐடியாஸ் மூலமாட்டு காஸ்டிசத்தில் இருந்த பேண்ட்ஸ் அதாவது காஸ்டிசத்தில் இருந்த அந்த கட்டுகள்லாம் லூஸ் ஆச்சுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எல்லா காஸ்ட் பீப்புளும் கூட அவரை அவங்களோட டிசிப்ளாட்டு ஆகிடலாம், எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்ட் சிஸ்டத்துக்காக ஃபஸ்ட்டு கண்டம் தெரிவித்தாங்க, இவங்க தான் கண்டம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து நார்த் இந்தியாவில் ரிலீஜியஸ் ரினைசன்ஸுக்கு வந்து இவங்களோட அந்த கொள்கைகள்லாம் பயன்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. வல்லபாச்சாரியன் பார்க்கும்போது இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா வாரணாசியில் பிறந்திருக்காரு. ஹிந்து மைத்தாலஜியில் நல்ல வேர்ல்ட் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ண தேவராயா இவர் யாருன்னா விஜயநகரத்தோட கிங், இவரோட பேட்டர்னைஜு இவர் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்காரு, வினோதவன் அப்படின்னு சென்டர் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா மேரிட் லைஃப்பில் வந்து என்டர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரம்மாவுக்கும் இண்டிவிஜுவலுக்கும் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்மளோட ஃபேமிலி லைஃப் நம்ம சால்வேஷன் அப்டெயின் பண்ணுறதுக்கு தடையாக இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவரோ இதனால் இவரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எபிக்யூரியனிசம் ஆஃப் தி ஈஸ்ட், இவரோட ஃபிலாசபி எபிக்யூரியனிசம் ஆஃப் தி ஈஸ்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சைத்தன்யான் பார்க்கும்போது பெங்காலில் பிறந்திருப்பார். AD 1485 பிறந்திருப்பார். ஒய்ஃபோட டெத்துக்கு அப்புறமா தான் இவர் வந்து செயின்ட் மாறியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணாவோட டிவோட்டியாக இருந்திருக்காரு. காஸ்ட் சிஸ்டத்துக்கு எகென்ஸ்டாக அதாவது காட்டிசத்துக்கு எகென்ஸ்டாக இருந்திருக்காரு. யூனிவர்சல் பிரதர்ஹுட்டை தான் இவர் வந்து ரீச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிவிஜுவலோட சோல் வந்து கிருஷ்ணாவை ரீச் பண்ணணும் அப்படின்னா பக்தி மூலமாக மட்டும்தான் முடியும் அப்படின்னு, இந்த கிருஷ்ணாவை தான் சுப்ரீம் காட் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. கடுமையான லவ் தான் வந்து சுப்பீரியாரிட்டி எல்லாத்துக்குமே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவரோட டிசிப்ளின் கூட கிருஷ்ணாவை தான் இவர் வந்து டீச் பண்ணுறாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. இதில் வந்து சண்டேலாஸ் கூட இவரோட டிசிப்ளின் ஆட்டு இருந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. காஸ்ட் சிஸ்டத்தை கண்டம் பண்ணுறாரு, ஐடல் வர்ஷிப்பை கண்டம் பண்ணுறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா கபீர்னு பார்க்கும்போது இவர் வந்து ராமானந்தாவோட ட்ரூ டிசிப்ளாக இருந்திருக்காரு. பக்தி கல்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான செயண்டாக இருந்திருக்காரு. சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்முக்காக பாடுபட்டவராக இருந்திருக்காரு. இவரோட பிறப்பு வந்து இன்னுமே வந்து நம்மளுக்கு ஒரு மர்மமாகவே இருந்துட்டுருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து பிராமின் விடோவுக்கு பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறமா சோஷியல் டைரனியினால் இவங்கள வந்து ஒரு ரிவரில் விட்டுருக்காங்க. அப்போ ஒரு வீவர் யார் அப்படின்னா நிரூன் ஒருத்தர் வந்து இந்த குழந்தை எடுத்து அவரோட ஒய்ஃபு நிமா அவங்க தான் இவங்கள வந்து வளர்க்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்து ஃபேமிலியில் பிறந்து இஸ்லாம் ஃபேமிலியில் வந்து வளர்ந்ததாட்டு சொல்கிறாங்க. இதனால் இவர் வந்து ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாகவே ஹிந்து முஸ்லீம் யூனிட்டிக்காக தான் இவர் வந்து ப்ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ரிச்சுவல்ஸ் அண்டு ரிச்சுவல்ஸை வந்து கண்டம் பண்ணுறாரு. ஒன்லி வந்து பியூர்
டிவோஷன் தான் மெயினானது, பக்தி தான் மெயினானது அப்படின்னு சொல்கிறாரு. யூனிவர்சல் பிரதர்ஹுட்டுக்காக பாடுபட்டிருக்காரு அப்படின்னு ஒரே ஒரு காடு மட்டும்தான் உண்டு. அந்த காடு தான் நம்ம வந்து டிஃப்ரெண்டான நேமில் சொல்கிறோம் அப்படின்னு இவர் சொல்கிறார். ராம், ராஹிம், அல்லாஹ் இப்படி வந்து டிஃப்ரெண்ட் நேமில் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டு இவர் வந்து சொல்கிறாரு. ஹிந்து முஸ்லீமோட முஸ்லீமில் இருக்கும் காஸ்ட்டு கிரியேட் சிஸ்டத்தை வந்து அழிக்கிறது தான் இவரோட ஏமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நானக்னு பார்க்கும்போது இவர் சீக்கியசத்தை ஃபவுண்ட் பண்ணுறவர், தல்வந்தியில் பிறந்திருக்காரு, பஞ்சாப்பில் இருக்குது. கபீரை போலவே இவரோட திங்கிங் வந்து சிமிலராக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஜியஸில் வந்து சைல்டுஹுட்டில் இவருக்கு வந்து நல்ல நம்பிக்கை இருந்திருக்கு அப்படின்னு, லவ் அண்ட் ஹியூமனிட்டியை பற்றி தான் இவர் ப்ரீச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஐடல் ஒர்ஷிப்புக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருக்காரு அப்படின்னு, பிரதர்ஹுட்டு ஹியூமனிட்டி பற்றி தான் இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு பேசிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கர்மா அண்ட் பியூரிட்டி ஆஃப் லைஃப் இதுதான் இவரோட ஃபெய்த்தாக இருந்திருக்கு. அப்புறமா எஃபெக்ட் ஆஃப் பக்தி மூமெண்ட்னு பார்க்கும்போது த்ரூ அவுட் இந்தியா வந்து நல்ல எஃபெக்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு, இது மூலமாட்டு அந்த ஹிந்துசத்தோட அந்த மூட நம்பிக்கைகள்லாம் அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹிந்து முஸ்லீமோட யூனிட்டிக்காகவும் இது வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரிலீஜியஸ் எஃபெக்ட்னு பார்க்கும்போது ஹிந்து ரிலீஜனில் இருந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது அழிச்சிருக்கு, இதனால் ஹிந்துசத்தில் வந்து ஒரு ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ், ஃபால்ஸ் ப்ராக்டிசஸ் இதெல்லாத்தையுமே வந்து கண்டம் பண்ணியிருக்கு. மக்கள்கிட்ட வந்து ஹார்மோனி வந்து பரப்பணும், ஹிந்து ரிலிஜனுக்கும் இஸ்லாமுக்கும் வந்து ஹார்மோனி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இஸ்லாமுக்கும் ஹிந்துசத்துக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் இது எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிட்டி தான் மெயினானது அப்படின்ட்டு காடு வந்து காடை பற்றி சொல்கிறாங்க. அப்புறமா யூனிவர்சல் பிரதர்ஹுட் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானக் அப்புறமா இவருக்கு வந்து நிறைய குருஸ் வந்திருக்காங்க, இவங்க மூலமாட்டு சீக்கிசம் வந்து பஞ்சாப் ரீஜனில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சோஷியல் எஃபெக்ட்ஸ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், கேஸ்ட்டு சிஸ்டத்தில் உள்ள பேண்டேஜ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்துசத்துக்கும் ஹிந்துக்கும் இஸ்லாமுக்கும் வந்து ஒரு பிரிட்ஜ் ஆகிட்டு இது ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அதிலேருந்து ஷார்ட் கம்மிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரே ஒரு காடு மட்டும்தான் உண்டு. யூனிவர்சல் பிரதர்ஹுட்டை பற்றி டீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கல்ச்சுரல் எஃபெக்ட்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தோமா அவங்க வந்து பீப்புளோட லாங்குவேஜ்லேயே பேசுகிறதுனால லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆச்சுன்னு பார்த்தோமா, அதே போல் தான் இதுலையும் வெர்னாக்குலர் லிட்ரேச்சர் வந்து டெவலப் ஆகிருக்கு. இதுக்கு வந்து நாம்தேவா கபீர் அப்படிங்கிற நிறைய செயின்ட் வந்து பங்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கண்டெம்பரரி லிட்ரேச்சர் வந்து டெவலப் ஆச்சுது. மாடர்ன் லாங்குவேஜ் ஹிந்தி, பெங்காலி, மராத்தி கூட டெவலப் ஆச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் எஃபெக்ட்ஸ்னு பார்க்கும்போது ஹிந்து முஸ்லீமோட யூனிட்டி தான் இதில் மெயினானது. சுல்தான் முகல் எம்பரரில் வந்து ஒரு யூனிட்டி ஒற்றுமையாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்குள்ளேயே இது வந்து ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்கு. சீட்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து தூவிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு. கபீர், குருநானக் இவங்களோட வாய்ஸ் எல்லாமே வந்து நேஷ்னலிசம் ஃபீலிங்ஸை வந்து மக்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. பிரதர்ஹுட்டு இப்படிங்கிற ஃபீலிங்ஸை வந்து மக்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதோட பக்தி மூமெண்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் சூஃபி மூமெண்ட் பார்க்கலாம். நன்றி.